சண்டே அதுவுமா காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு ப்ரெஷ் எல்லாம் பண்ணிட்டு கடகடான்னு கிரவுண்டுக்கு போய் மொதல் ஆளாக உட்காந்துட்டு கேப்டன் கிட்ட மல்லு கட்டி வாதாடி பேட்டிங் கொடுங்கன்னு கேட்டு போய் பேட்டிங் ஆனால் ஃபர்ஸ்ட் பாலே கோல்டன் டக்கு. அதுக்கப்புறம் அந்த கேப்டன் நம்பி சான்ஸ் கொடுப்பானா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி நீங்களும் கோல்டன் டக் ஆகிறீங்க, பேட்டிங்லாம் நல்லதாக வருது, ஆனால் அந்த ஃபஸ்ட்டு பால் ஃபேஸ் பண்ணும்போது மட்டும் அவ்வளோ நர்வஸ், என்னவோ ஹார்ட்டே வெடிச்சிடுற மாதிரி பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். இஃப் யூ ஆர் சச் அ கைண்ட் ஆஃப் பேட்ஸ்மேன், இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மூணு ஷாட் சொல்கிறேன், அந்த மூணு ஷாட் விளாண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கோல்டன் டக்கை தவிர்த்தலாம், ஏன்னா முத பாலே சிங்கிள் கிடச்சிரும். ஸ்ட்ரோக் நம்பர் ஒன், ஆன் டிரைவ் இல்லாட்டி ஆஃப் டிரைவ். ஸ்ட்ரோக் நம்பர் டூ, ஜென்டில் புஷ் டுவர்ட்ஸ் ஸ்கொயர் லெக். ஸ்ட்ரோக் நம்பர் த்ரீ, ஜென்டில் புஷ் டுவர்ட்ஸ் ஸ்வீப் கவர். இந்த மூணு எப்படி விளாடணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. தொடைக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரோக், ஆன் டிரைவ் இல்லை ஆஃப் டிரைவ், ஏதாவது பக்கம் சிங்கிள் ஆடிலாம். முதல்ல ஃபுல் கவர் பண்ணிக்கிறீங்க, ஆன் டிரைவ் இல்லாட்டி ஆஃப் டிரைவ். தொடைக்கு மேலே உடம்புக்கு வந்துச்சுன்னா வச்சுட்டு ஒரு சிங்கிள், தொடைக்கு மேலே வெளியே வந்துச்சுன்னா ஜென்டலாக தட்டிட்டு ஒரு சிங்கிள். இவ்வளோ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பால் பண்ணணும். இப்படி நில்லுங்க, ஃபுல் கவர் பண்ணிவிட்டு கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. தொடைக்கு கீழே வரையா ரெண்டு சிங்கிள் ஆடிடுவேன், இல்லை இந்த பக்கம் சிங்கிள் ஆடிடுவேன். இப்படி நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் ஆடிடலாம், அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக இருக்கும். அண்ட் கேன் பிளே யுவர் ஓன் இன்னிங்ஸ். கேப்டன் கிட்டையும் கெஞ்சி கூத்தாடி பேட்டிங் ஆட வேண்டிய அவசியம் இருக்காது. கேப்டன் கிட்டையும் கெஞ்சி கூத்தாடி அடுத்த மேட்ச் பேட்டிங் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது, அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, மூணு வேஸ் யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் சிங்கிள்ஸ். தொடை கீழே வந்தால் டிரைவு, தொடைக்கு மேலே வந்தால் எந்த சைடில் வருதோ அந்த சைடில் புஷ் பண்ணாங்களாம். பெரும்பாலும் ஆள் இருக்க மாட்டாங்க, ஆள் இருந்தாலும் ஈஸி சிங்கிள் கிடைக்கும். ஒன்றே ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க, பாலை நசுக்கிட்டு ஓடாதீங்க, ஏன்னா பால் நசுக்குனா பவுன்ஸ் ஆகி அவன் கைக்கே போயிடும், பிடிச்சி ஈஸியாக த்ரோ அடிச்சிருவான். பாலை உருட்டி ஆடுங்க, உருட்டி ஆடுங்கன்னா அவன் குனிஞ்சு எடுக்கிறதுக்குலாம் நீங்கள் சிங்கிள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், வெரி ஈஸி ட்ரிக், ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கோல்டன் டக் அப்படிங்கிறதுலாம் உங்கள் கரியர் விட்டே போயிடும், ஜாலியாக பேட்டிங் ஆட என்ஜாய் பண்ணலாம்.